டாக்டர் சசி மீரா சிவரிஷலிங்கம், ஆயுர்வேத வைத்தியர் மீரா ஆயுர்வேதா, ஸ்விட்ஸ் மீரா ஆயுர்வேதா ஸ்பா, பஞ்சகர்மா ஆயுர்வேத முறைப்படி ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட், ஆயுர்வேதிக் தெரபி, 11 ஆண்டுகளுக்கு மேல் அனுபவம். மேலும் மருத்துவ சேவைக்கான பணத்தை மருத்துவ காப்புறுதி மூலமாக செலுத்தலாம். எமது கிளைகள்: பேச்சுவார்த்தைக்கு தயாராகும் கூட்டமைப்பு. அண்மையில் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டவர்களுக்கான சட்ட நடவடிக்கை குறித்து சட்டமா அதிபர் திணைக்களத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளதாக கூட்டமைப்பின் பேச்சாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் வடகிழக்கு பிராந்தியங்களில் பலர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களை விடுவிக்கப்பட வேண்டும் எனும் கோரிக்கைகளை பலர் எம்மிடம் முன்வைத்துள்ளனர். குறித்த விடயம் தொடர்பாக சட்டமா அதிபர் திணைக்களத்துடன் கலந்துரையாட உத்தேசித்துள்ளோம். இதேவேளை பல்வேறு பகுதிகளில் உள்ள காணி பிரச்சினைகள் குறித்தும் தாம் ஆராய்ந்து வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அரசின் நேரடி கட்டுப்பாட்டில் அத்தியாவசிய பொருட்கள் இறக்குமதி. தற்போது தனியார் துறையினால் அதிக அளவில் இறக்குமதி செய்யப்படும் அத்தியாவசிய பொருட்களை அரச நிறுவனம் ஒன்றின் ஊடாக நேரடியாக நாட்டிற்கு கொண்டுவர அவதானம் செலுத்தியுள்ளதாக வர்த்தகத்துறை அமைச்சர் வந்தல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். இதற்கான அமைச்சரவை பத்திரம் தற்போது அமைச்சரவைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. சந்தையில் அத்தியாவசிய பொருட்களின் விலை அதிகரிப்பு மற்றும் தனியார் பிரிவின் தன்னிச்சையான செயல்பாடு என்பனவற்றை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதன்படி தற்போது கலைக்க உத்தேசிக்கப்பட்டுள்ள அரச வணிக கூட்டுறவு மொத்த வர்த்தக நிறுவனத்தை மீண்டும் வலுப்படுத்தி அதன் ஊடாக குறித்த பொருட்களை இறக்குமதி செய்ய தீர்மானிக்கப்பட்டுள்ளது. சீனி, கோழி இறைச்சி, தேங்காய் எண்ணெய், பருப்பு, வெங்காயம், கிழங்கு போன்ற அத்தியாவசிய பொருட்களை அந்த நிறுவனம் ஊடாக நேரடியாக இறக்குமதி செய்ய எதிர்பார்த்துள்ளதாக அமைச்சர் வந்தல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். மகாராஜா கூட்டு நிறுவனங்களின் தலைவர் காலமானார். கேபிட்டல் மகாராஜா கூட்டு நிறுவனங்களின் தலைவர் ஆர் ராஜா மகேந்திரன் இன்று காலை உயிரிழந்துள்ளார். கொழும்பு நவலோக மருத்துவமனையின் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த அவர் காலமானார். கொரோனா வைரஸ் தொற்று காரணமாக அவர் சமீபத்தில் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். அவர் தடுப்பூசியின் 2 அளவுகளையும் பெற்றுள்ளதோடு கொரோனா வைரஸ் அவரது நுரையீரலை கடுமையாக தாக்கியதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. பெண்களுக்கு நீதி கிடைக்க இறுதிவரை பாடுபடுவோம், எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் உறுதி. இலங்கையில் குழந்தைகள் மற்றும் பெண்கள் சுதந்திரமாக வாழ்வதற்கான சூழல் இல்லாது போகும் நிலை உருவாகி வரும் இந்த சந்தர்ப்பத்தில் குழந்தைகள் மற்றும் பெண்களின் பாதுகாப்பிற்காக ஐக்கிய மக்கள் சக்தி தொடர்ந்தும் முன்னிற்கும். துஷ்பிரியங்களினால் பாதிக்கப்பட்ட மற்றும் உயிரிழந்த பெண்களுக்கும் சிறுவர்களுக்கும் நீதி கிடைக்க ஐக்கிய மக்கள் சக்தி இறுதி வரை பாடுபடும் என அக்கட்சியின் தலைவரும் எதிர்கட்சித் தலைவருமான சஜித் பிரேமதாச தெரிவித்தார். மேலும் இந்த அரசு ஆட்சிக்கு வந்ததன் பின்னர் பெண்களுக்கு எதிரான வன்முறை, சிறுவர் துஷ்பிரயோகம் என்பன அதிகரித்துள்ளன. பெண்களுக்கு எதிரான துஷ்பிரயோகத்திலும் சிறுவர்களுக்கு எதிரான துஷ்பிரயோகத்திலும் யார் ஈடுபட்டாலும் அவர்கள் எந்த கட்சியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் இன, மத, மொழி, பதவி நிலை கடந்து தண்டிக்கப்பட வேண்டும் என்பதே நமது கோரிக்கை. இந்த நாட்டில் தாய்மார்களுக்காகவும் சிறுவர்களுக்காகவும் நாம் எப்போதும் துணை நிற்போம். சகலருக்கும் சமமான நீதி கிடைக்க வேண்டும். எனினும் தற்போது நாட்டில் நீதியானது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வகையில் கிடைக்கின்றது என்று தெரிவித்தார். தமிழ் தேசிய வீரர்கள் தினம் யாழில் அனுஷ்டிப்பு. தமிழ் தேசிய வீரர்கள் தினம் இன்று தமிழ் தேசிய கட்சியின் ஏற்பாட்டில் யாழில் உள்ள அவர்களது கட்சி அலுவலகத்தில் அனுஷ்டிக்கப்பட்டது. இதன் போது தமிழ் தேசிய கட்சியின் தலைவரும் மூத்த சட்டத்தரணியுமான என் ஸ்ரீகந்தா, முன்னாள் மாகாணசபை உறுப்பினர் எம் கே சிவாஜிலிங்கம், வல்வட்டித்துறை நகரசபை தவிசாளர் உட்பட பலரும் கலந்து கொண்டிருந்தனர். இந்த நிகழ்ச்சியில் இலங்கையில் 1983 நடைபெற்ற இனப்படுகொலையின் ஒரு பகுதியான கொழும்பு வெலிக்கடை சிறைச்சாலையில் இடம்பெற்ற படுகொலைகளில் கொல்லப்பட்ட தங்கத்துறை, குட்டிமணி, ஜெகன், நடேசுதாசன், சிவபாதம், தேவன் உள்பட 53 தமிழ் அரசியல் கைதிகளுக்கும் தமிழின விடுதலை போராட்டத்தில் கொல்லப்பட்ட 100,000 மேற்பட்டோருக்கும் இதன் போது அஞ்சலி செலுத்தப்பட்டது. கம்பெனிகளின் கெடுபிடிகளுக்கு எதிராக மஸ்கெலியாவில் போராட்டம். பெருந்தோட்ட தொழிலாளர்கள் இன்று கம்பெனிகளின் அடக்குமுறைகளுக்கும் அடாவடித்தனங்களுக்கும் பாரியளவில் முகம் கொடுத்து வருகின்ற சூழ்நிலை உருவாகியுள்ளது. 1000 ரூபாய் சம்பள உயர்வு வேண்டும் என போராடி பெறப்பட்ட சம்பள உயர்வில் முறையான கையாள்கை தவறிய பட்சத்தில் இத்தகைய நடவடிக்கைகளை
தொழிலாளர்களுக்கு எதிராக கம்பெனிகள் முன்னெடுக்கும் செயல்பாடுகள் உருவாக்கம் பெற்றுள்ளது. இதனை எதிர்த்து தொழிற்சங்கங்கள் மற்றும் அரசியல் கட்சியாக தொழிலாளர் தேசிய சங்கம் மற்றும் தமிழ் முற்போக்கு கூட்டணி இன்று களமிறங்கியுள்ளது. அந்த வகையில் மலையக பெருந்தோட்ட தொழிலாளர்களின் தொழில் உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தியும் பெருந்தோட்ட கம்பெனிகளின் நடவடிக்கைக்கு எதிராகவும் மஸ்கெலியாவில் இன்று போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. தமிழ் முற்போக்கு கூட்டணியின் ஏற்பாட்டில் மஸ்கெலியா எரிபொருள் நிலையத்திற்கு முன்பாக நடைபெற்ற இப்போராட்டத்திற்கு தொழிலாளர் தேசிய சங்கத்தின் தலைவர் பழனி திகாம்பரம் தலைமை தாங்கினார். அவருடன் பாராளுமன்ற உறுப்பினர் எம் உதயகுமார் உடனிருந்தார். 1000 ரூபாய் சம்பள அதிகரிப்பு இடம்பெற்றுள்ளது என கூறப்பட்டாலும் தொழிலாளர்களின் தொழில் சுமை அதிகரிக்கப்பட்டுள்ளது. நாளொன்றிற்கான பெயருக்கு 20 கிலோ கொழுந்து பறிக்க வேண்டியுள்ளது. அதேபோல பல தோட்டங்களில் வேலை நாட்கள் குறைக்கப்பட்டுள்ளன. நலன்புரி சலுகைகள் நிறுத்தப்பட்டுள்ளன. இவ்வாறான அடக்குமுறை செயல்பாடுகளை கம்பெனிகள் கைவிட வேண்டுமென போராட்டக்காரர்கள் இதன் போது வலியுறுத்தினர். முகக்கவசம் அணியாதோருக்கு ஏற்பட உள்ள நிலை. விசேட கண்காணிப்புகள் நாளை முதல் தொடரும் என்கிறார் அதித்ரோகன. நாடளாவிய ரீதியிலும் குறிப்பாக கொழும்பு மாவட்டத்திலும் நாளை திங்கட்கிழமை முதல் முகக்கவசம் அணியாத மற்றும் முறையாக முகக்கவசம் அணியாத நபர்கள் தொடர்பில் போலீசார் விசேட கண்காணிப்புகளில் ஈடுபட உள்ளதாக போலீஸ் பேச்சாளர் சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் அஜித்ரோகன தெரிவித்தார். தனிமைப்படுத்தல் விதிகளை மீறியமை தொடர்பில் இன்று ஞாயிற்றுக்கிழமை காலை 6 மணியுடன் நிறைவடைந்த 24 மணித்தியாலங்களுக்குள் 149 நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். அதற்கமைய கடந்த ஆண்டு அக்டோபர் 30 முதல் இதுவரையில் 52,000 பேர் தனிமைப்படுத்தல் விதிகளை மீறியமை தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்களில் 46,000 அதிகமானோருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. மேலும் 6,000 பேருக்கு எதிராக எதிர்வரும் தினங்களில் வழக்கு தாக்கல் செய்யப்பட உள்ளது. தனிமைப்படுத்தல் தொடர்பான கண்காணிப்புகள் தொடர்ந்தும் அவ்வாறே முன்னெடுக்கப்படும். இவை தவிர மேல் மாகாணத்தில் இருந்து வெளியேறும் மற்றும் மேல் மாகாணத்திற்குள் வாகனங்களில் பிரவேசிக்கின்ற 13 இடங்களில் 4,120 வாகனங்களில் பயணித்து 7,644 நபர்கள் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டனர். இதன்போது மாகாணங்களுக்கு இடையிலான போக்குவரத்து கட்டுப்பாடுகளை மீறி மேல் மாகாணத்தில் இருந்து வெளியேற அல்லது மேல் மாகாணத்திற்குள் உட்பிரவேசிக்க முற்பட்ட 99 வாகனங்களில் பயணித்த 150 நபர்கள் திருப்பி அனுப்பப்பட்டுள்ளனர் என்று போலீஸ் பேச்சாளர் மேலும் தெரிவித்தார். சிறுவர் துஷ்பிரயோகத்தை நிபந்தனையின்றி எதிர்ப்பது ஒரு சமூகத்தின் பொறுப்பாகும். சுதர்சினி பெர்னாண்டோ பிள்ளை. சிறுவர் துஷ்பிரயோகம், சிறுவர் துன்புறுத்தல் மற்றும் சிறுவர் அடிமைத்தனம் பெயர் எதுவாக இருந்தாலும் அதை நிபந்தனையின்றி எதிர்ப்பது ஒரு சமூகத்தின் பொறுப்பாகும் என இராஜாங்க அமைச்சர் சுதர்சினி பெர்னாண்டோ பிள்ளை தெரிவித்தார். மேலும் சிறுவர்களுக்கு எதிரான இத்தகைய முறைகேடுகளை தடுக்கவும் அத்தகைய நபருக்கு எதிராக எதிர்ப்பு தெரிவிப்பதை தவிர்த்து சட்டத்தை அமல்படுத்தவும் ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட வேலைத்திட்டத்தின் தேவையுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். குற்றவாளிகளுக்கு அவர்களின் சமூக அந்தஸ்தை பொருட்படுத்தாமல் சட்டத்தை விரைவாக அமல்படுத்த வேண்டுமென்றும் இராஜாங்க அமைச்சர் மேலும் கூறினார். சிறுவர் துஷ்பிரயோகம் மற்றும் சிறுவர் அடிமைத்தனம் தொடர்ந்து சிறுவர்களின் முழு வளர்ச்சி திறனை அடைய முடியாத சூழலை உருவாக்கி வருவதாகவும் நீண்டகால உடல் மற்றும் மன குறைபாடுகளுக்கு ஆளாகக்கூடியதாகவும் அமைச்சர் நினைவுபடுத்தியுள்ளார். துஷ்பிரயோகம் செய்யப்பட்ட சிறுவர்கள் பெரியவர்களாக மாறியவுடன் தொடர்ந்து துஷ்பிரயோகம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை மீண்டும் உருவாக்கப்படுவது தவிர்க்க முடியாதது. இதனால் சிறுவர் துஷ்பிரயோகத்தின் தீய சுழற்சியை தொடர்கிறது. சிறுவர் துஷ்பிரயோகம் பெண்களுக்கு எதிரான வன்முறை சமுதாயத்தில் மதிப்புகள் மோசமடைவதையும் பாலின சமத்துவமின்மையையும் காட்டுகிறது. எனவே இதுபோன்ற சூழ்நிலைகளை தவிர்ப்பதற்கு பெண்கள் மட்டுமல்ல அனைவரும் ஒன்றிணைந்து செயல்படுவது அவசியம். பிறந்த இசாலினிக்கு நீதியை விரைவாக நிறைவேற்றுவது, எதிர்காலத்தில் இதுபோன்ற துன்புறுத்தல்களில் இருந்து சிறுவர்களை பாதுகாக்க வழிவகுக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்காவிற்கு அதிர்ச்சி கொடுத்து இந்தியா, பரபரப்பு தகவலை வெளியிட்ட தென்னிலங்கை ஊடகம். இலங்கை அரசாங்கத்தின் உயர்மட்ட அரசியல்வாதிகள், இராணுவ உயரதிகாரிகள் மற்றும் வர்த்தகர்கள் சீன ஆட்சியாளர்களுடன் நடத்தும் இரகசிய பேச்சுவார்த்தைகளை இந்தியா கண்காணித்து வருகின்றது என்ற சந்தேகம் ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இஸ்ரேல் நாட்டின் தயாரிப்பான பெகாசஸ் என்ற மென்பொருள் ஊடாக இந்தியா இந்த கண்காணிப்பை மேற்கொண்டு வருவதாக சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது. குறிப்பாக சீனாவின் கொழும்பு துறைமுக நகர திட்டம் சம்பந்தமாக அரசாங்கம் மற்றும் அமைச்சரவை எடுக்கும் முக்கிய முடிவுகள் மற்றும் பரிந்துரைகளை
இந்த பெகாசஸ் மென்பொருள் மூலம் கண்காணிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்தியாவில் எதிர்கட்சியினர், சமூக செயற்பாட்டாளர்கள் மாத்திரமல்லாது இந்திய ஒன்றிய அரசாங்கத்தின் அமைச்சர்களின் அலைபேசிகள் கூட இந்த மென்பொருள் ஊடாக கண்காணிக்கப்பட்டுள்ளன. இது இந்திய அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதன் மூலம் இந்திய ஆளும் கட்சிகளுக்குள்ளும் சர்ச்சைகள் வெடித்துள்ளதாக கூறப்படுகின்றது.